வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிட்டிங் பழகிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இங்க மேல இருக்கு. இந்த ரெண்டாவது வீடியோல நம்ம நிட்டிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் என்னன்னு பழக போறோம். நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்டிச்சஸ் தான், ஒன்னு நிட் இன்னொன்னு பர்ல். இந்த ரெண்டையும் பழகிட்டீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. மீதி எல்லா ஸ்டிச்சஸுமே இதோட வேரியேஷன்ஸ் தான். ஸோ இந்த நிட் ஸ்டிச் அண்ட் பர்ல் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால நிட்டிங்கில் அவங்க எந்த மாதிரி நீடில் ஞான ஹோல்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ரெண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒன்று கான்டினென்டல் அண்ட் தி அதர் இஸ் இங்கிலீஷ். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டைலில் எப்படி நிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். நிட்டிங் ஸ்டிச்சஸ்லாம் பழகிறதுக்கு முன்னால் அது என்னங்க கான்டினென்டல் ஸ்டைல் இங்கிலீஷ் ஸ்டைல் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச்சஸ் இந்த இருக்குது. நிட் பண்ணுறப்போ எப்பயுமே நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நூல்கண்ணிலேருந்து வர நூலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதை இங்கிலீஷ் ஸ்டைல் இல்லைன்னா கான்டினென்டல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் ஸ்டைலில் நிட் பண்ணும்போது இந்த ஒர்க்கிங் யானை எப்பயுமே தூக்கி இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். இதுக்கு பேர் இங்கிலீஷ் ஸ்டைல். இதே நம்ம கான்டினென்டல் ஸ்டைலில் இந்த ஒர்க்கிங் யானை இந்த பக்கம் பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அதை கிராப் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டோன்னா அதுக்கு பேர் வந்து கான்டினென்டல் ஸ்டைல். எனக்கு தெரிஞ்சு யான் வித் அபர்ணா தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ரொம்ப அழகாக கான்டினென்டல் ஸ்டைலில் நெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கீழே உங்களோட ஃபேவரட் தமிழ் நெட்டிங் சேனல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். நிட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச்சஸ் இந்த இருக்குது. நம்ம ரைட் ஹேண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லூப்பில் முனால் இருக்கிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் யோர் நீடில் நிட் வைஸ். இதை நீடில் உங்களுக்கு பார்த்தா புரியலனா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஃபிங்கர் தான் நீடில்னு வச்சுக்கோங்க. அது மேலே காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச் ஒன்று இப்படி இருக்குது. இப்போது இன்சர்ட் யோர் நீடில் நிட் வைஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீடலை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் கால்ட் இந்த பக்கம் ஃப்ரண்ட் டு பேக். இதுக்கு பேர் இன்சர்ட் யோர் நீடில் நிட் வைஸ். ஸோ அதை தான் இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த இருக்க என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அந்த இடத்துல போயிட்டு நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் யோர் நீடில் நிட் வைஸ். அதுக்கப்புறமா ஒர்க்கிங் யானை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இதை தூக்கி நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண நீடில் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நூலை இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். எந்த லூப் வழியாக? நம்மளோட இந்த மொதல் காஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச் இருக்குல்ல, அது வழியாக வெளியில் எடுக்கணும். இப்படி உள்ளே இதை வெளியில் எடுக்கணும். இப்போ நம்ம மொதல் ஸ்டிச்சை நிட் பண்ணிட்டோம். நிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சாக நம்ம போட போட இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதை அப்படியே வெளியில் எடுத்து விட்டுறலாம். அப்போது சொன்ன அதே ரூல் தான், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது, நீடில் ஃப்ரீயாக மூவ் ஆகணும். திரும்பி ஒருக்க நெட் ஸ்டிச் பண்ணலாம். நீடில் எடுத்துக்கோங்க. இன்சர்ட் யோர் நீடில் நிட் வைஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் யான் எடுத்து அந்த நீடில் மேலே போடுங்க. யான் ஓவர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நீடில் இப்படி வழியாக வெளியில் எடுக்கணும். இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சி வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டிச்சை போட்டுட்டோம். இது போட இந்த லூப்பை நம்ம இனிமேல் விட்டுடலாம். இந்த பக்கம் நீடில் இருக்கிற லூப்பை அப்படியே ட்ராப் இட் ஆஃப். இப்போ ரெண்டு ஸ்டிச் நிட் பண்ணியாச்சு. ஒன் மோர் டைம் இன்சர்ட் நீடில் நிட் வைஸ், யான் ஓவர், அப்புறம் அந்த நூலை கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும். அப்புறம் இந்த நூலை விட்டுறணும். இதுதான் ஒரு நிட் ஸ்டிச். இதோ இங்கே வீஸாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நிட் ஸ்டிச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு நெட் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இப்போ ஒரு பேட்டர்னில் நிட் ஆல் த வே அக்ராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட நீடில் இருக்கிற எல்லா ஸ்டிச் மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி நெட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இட்ஸ் வெரி காமன் ஃபார் தீஸ் ஸ்டிச்சஸ் டு ஸ்லைட் ஆஃப் த நீடில். அப்படியே வெளியில் கலண்டு வந்துடும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஃபிங்கரையும் இதில் வச்சு பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பக்கம் நீடில் இருக்கிற ஸ்டிச்சஸை பிடிச்சிக்கோங்க, அப்போனா கலண்டு வராது. ஆனால் மொதல் போடுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட போட ஈஸியாக வந்துடும். இட் ஆல்மோஸ்ட் பிகம் செகண்ட் நேச்சர். நீங்கள் அதை ஸ்டிச்சஸை பார்க்காமலே ஈஸியாக போட்டுடலாம்.
இப்போ நம்ம முதல் ரோ நெட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். போடுறப்ப நீங்கள் எந்த லூப்பையுமே மிஸ் பண்ணிடாமல் போட்டுட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் கரெக்டாக 11 லூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நெட் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ரோ நெட் போடணுன்னா என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு திரும்பியும் நெட் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். இதற்கு ஒர்க்கிங் யான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் யூ மேக் திஸ் மிஸ்டேக். நம்ம இங்கே முடிச்சு போட்டு எண்ட் வச்சு நிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கரெக்டாக ஒர்க்கிங் யான் எடுத்து போடுங்க ஆரம்பிங்க. இதாக இருக்குது. திரும்பி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நெட் வைஸ் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கிங் யான் எடுத்து மேலே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ரோ கடைசி வரைக்குமே நெட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பியும் நிறைய ரோஸ் நெட் ஸ்டிச் போட்டுட்டு வரப்போகிறேன். நீங்களும் பிகினராக இருக்கீங்கன்னா காஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நிறைய ரோஸ் நெட் ஸ்டிச் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மூமெண்ட்லாம் கையை தானாக பழக்கம் வரும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் ரோஸ் நிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா ரோஸ்லேயுமே நிட் பண்ணி வர எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து கார்ட்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நிட்டுக்கு பதிலாக கார்ட்டர் ஸ்டிச் அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க. சே ஒரு பேட்டர்னில் நிட் சிக்ஸ் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ வில் பி டூயிங். எல்லா ரோஸ்லேயுமே நிட் பண்ணிட்டு வரப்போகிறீங்க. அதே இதை வந்து இந்த மாதிரியும் சொல்லுவாங்க, கார்ட்டர் ஸ்டிச் சிக்ஸ் ரோஸ் நிட் ஆல் த வே அக்ராஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் அதே அர்த்தம் தான். ஸோ இந்த நெட் ஸ்டிச்லேயே நம்ம வந்து என்ன பழகிட்டோம்னா கார்ட்டர் ஸ்டிச்னா என்னதுன்னு பழகிட்டோம். இந்த கார்ட்டர் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சியான ஸ்டிச், நல்ல பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அதனால நிறைய கார்டிகன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எட்ஜிங்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் நெட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பழகியாச்சு. நெட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த கார்ட்டர் ஸ்டிச் ரோஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பழகியாச்சு. இதே மாதிரி வரிசையாக ஒரு ஒரு ரோவாக நெட் ஸ்டிச் போட்டோம்னா எப்படி அழகாக ஒரு கார்ட்டர் ஸ்டிச் ஸ்குவேர் போட்டுடலாம் அப்படின்னு பழகியாச்சு. அடுத்ததாக பேர்ல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேர்ல் ஸ்டிச் போட்டு பழகிறதுக்கு நான் காஸ்ட் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரோ நெட் ஸ்டிச் மட்டும் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கிறேன். இதாக இருக்குது என்னோடய ஒர்க்கிங் யான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு நூல்கண்ணிலேருந்து வர நூல் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ பேர்ல் பண்ணுறதுக்கு உங்களோட எம்டி நீடிலில் எடுத்துக்கோங்க. இந்த நீடில் பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு பின்னாலேருந்து வெளியில் எடுக்கணும். இதே நெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுவோம். இதை தான் இன்சர்ட் நீடில் நெட் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் இன்சர்ட் நீடில் பேர்ல் வைஸ். இப்படி பண்ணுறப்போ நேச்சுரலாக நம்மளோட ஒர்க்கிங் யான் வந்து மேலே இருக்கும். இதே நெட் பண்ணும் போது நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணுவோமா, அப்போ ஒர்க்கிங் யான் வந்து பின்னால் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்புறமா ஒர்க்கிங் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட இந்த செகண்ட் நீடில் மேலே யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தூக்கி இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த லூப்பை வெளியில் இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். அப்படியே நெட் ஸ்டிச்சில் பண்ண மாதிரி தான், எக்ஸப்ட் நம்மளோட நீடில் பொசிஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த லூப்பை, இந்த லூப் இருக்கு இல்லையா, இதை வந்து கிராப் பண்ணி இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த லூப்பை லூஸ் பண்ணிடலாம். ஸோ திரும்பி ஒருக்க சொல்லித்தரேன், இன்சர்ட் நீடில் பேர்ல் வைஸ், ஒர்க்கிங் யான் எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே யான் ஓவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த நூலை கிராப் பண்ணி இந்த லூப் வழியாக வெளியில் எடுங்க. எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்லைட் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். திரும்பி ஒருக்க இன்சர்ட் நீடில் பேர்ல் வைஸ். பேர்ல் வைஸ் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளோட இந்த செகண்ட் நீடில் வந்து மேலே இருக்கும், நெட் வைஸ் பண்ணும்போது செகண்ட் நீடில் பின்னால் இருக்கும். அப்புறம் இந்த ஒர்க்கிங் யான் எடுத்து யான் ஓவர் பண்ணிக்கணும். அப்புறம் அதை கிராப் பண்ணி இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துடணும். இந்த லூப்பை அப்படியே ஸ்லைட் ஆஃப் பண்ணிடலாம். இதான் நம்மளோட பேர்ல் ஸ்டிச். இப்போ இந்த ரோட கடைசி வரைக்கும் பேர்ல் ஸ்டிச் போட்டுட்டு வரேன்.
இந்த ரோட கடைசி வரைக்கும் பேர்ல் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்மளோட பேர்ல் ஸ்டிச் இஸ் பேசிக்கலி த ரிவர்ஸ் ஆஃப் யுவர் நெட் ஸ்டிச். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்வாட்ச் போடுறப்போ காஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோ நெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நெட் ஸ்டிச் எப்படி இருக்கும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திஸ் வி ஷேப். நெட் ஸ்டிச்சோட பேக் சைடு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த பேர்ல் பம்ப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நெட் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி வி ஷேப் இருக்கும், அதோட பேக் சைடு வந்து இந்த பேர்ல் பம்ப் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து நான் இப்படி வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், பேர்ல் ஸ்டிச் போட்டுட்ருந்தேன். பேர்ல் ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பேர்ல் பம்ப் இருக்கும், அதோட பேக் சைடு வந்து இந்த வி ஸ்டிச் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கா, சரி ரெண்டு ஸ்டிச்சையும் போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்றது வந்து புரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டர் ஸ்டிச் ஸ்வாட்ச் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், வரிசையாக எல்லா ரோலையுமே நிட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிது. இதே நீங்கள் வரிசையாக பேர்ல் பண்ணிங்கனாலும் என்ன கிடைக்கும், த சேம் கார்ட்டர் ஸ்டிச் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்வாட்சில் நான் வந்து ஸ்டாக்கினெட் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஒரு ரோ நிட் ரோ, அடுத்த ரோ பேர்ல் ரோ. ஸோ திரும்பி அடுத்து நிட் ரோ பேர்ல் ரோ, நிட் ரோ பேர்ல் ரோ அப்படின்னு போட்டுட்டு வரேன். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ரோ நிட் ஒரு ரோ பேர்ல் அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி போட்டு பார்க்க போகிறோம். அப்படி வர்ற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஸ்டாக்கினெட் ஸ்டிச். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ நிட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது ரோ பேர்ல் பண்ணியிருக்கேன், தேர்ட் ரோ நிட் பண்ண போகிறேன். ஸோ நிட் பண்ணுறதுக்கு திரும்பி இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் நீடில் நிட் வாய்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ரோ ஃபுல்லாக நிட் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். நெட் ஸ்டிச் போடுறப்போ ஒர்க்கிங் ஹேண்ட் வந்து பின்னால் தான் இருக்குது. இப்போ மூணாவது ரோ நான் நிட் பண்ணியிருக்கேன், திரும்பி நாலாவது ரோ பேர்ல் பண்ண போகிறேன். ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிட் ரோ பேர்ல் ரோ ஆல்டர்னேட் பண்ணி ஸ்டாக்கினெட் ஸ்டிச் போட்டுட்ருக்கிறப்போ நம்மளுக்கு நடுவில் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, இப்போ இந்த ரோ பேர்ல் போடணுமா நிட் போடணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டிச் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து வெறுமனே பம்ப்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ தேட் மீன்ஸ் இந்த பக்கம் இந்த ரோ நம்ம வந்து பேர்ல் ரோ தான் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ரோவில் வந்து பேர்ல் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். ஸோ நீடில் வந்து பேர்ல் வாய்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீடில் மேலே தான் இருக்குது என்னோடய எம்டி நீடில், என்னோடய ஒர்க்கிங் யானுமே மேலே தான் இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக பேர்ல் ஸ்டிச்சஸ். அடுத்தடுத்து உள்ள ரோஸில் ஒரு நிட் ரோ ஒரு பேர்ல் ரோ, ஒரு நிட் ரோ ஒரு பேர்ல் ரோ அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கினெட் ஸ்டிச் பேட்டர்ன் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பேட்டர்னில் ஸ்டாக்கினெட் ஸ்டிச் டில் யோர் ஒர்க் ரீச்சஸ் 2 inches அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 inches லென்த்துக்கு வரிசையாக ஒரு நிட் ரோ ஒரு பேர்ல் ரோ, நிட் ரோ ஒரு பேர்ல் ரோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கினெட் ஸ்டிச் போடணும். திரும்பி ஒருக்க சமரைஸ் பண்ணுறேன். எல்லா ரோலையுமே நீங்கள் நெட் ஸ்டிச் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து கார்ட்டர் ஸ்டிச். ஒரு ரோல நெட் ஒரு ரோல பேர்ல் அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கினெட் ஸ்டிச். வெறும்னே ஸ்டாக்கினெட் ஸ்டிச் போட்டோம்னா இந்த மாதிரி சுருண்டுட்டு நின்றுட்டுருக்கோம். ஸோ பொதுவாக பேட்டர்ன்ஸில் ஒரு பார்டருக்கு கொஞ்சமாக ஒரு 4-5 rows கார்ட்டர் ஸ்டிச் போட்டு பார்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாக்கினெட் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் நிட் அண்ட் பேர்ல் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி கார்ட்டர் ஸ்டிச் ஸ்டாக்கினெட் ஸ்டிச் எல்லாம் போடுறதுன்னு பழகிட்டோம். இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிஃபோர் யூ கோ இன் டு அன் ஆக்சுவல் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிளை மட்டுமே நிட் பண்ண போகிறதில்லை, நம்ம வந்து வேறு ஷேப்ஸும் நிட் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்லாம் பண்ணுறதுன்னு தெரியணும், அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.